பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஒரு கடை பண்ணியிருந்தோம். எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹோட்டலு புரோட்டா, பாண்டி புரோட்டா கடைன்னு பண்ணியிருந்தோம். அவரோட தம்பி தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காரு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அண்ணன் ரொம்ப பிஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அண்ணன் வந்து காளான் போட்டிருக்காரு. அப்படியே உங்களுக்கு ஒரு ஷார்ட் காமிக்கிறேன். நம்ம சிஎம் கோபிநாத் அவர் காமிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் காளான், இது வந்து அவங்களே இப்போ வந்து சூடாக போட்டு தருவாங்க. எக் காளான் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் எக் காளான், உள்ள எக்கெல்லாம் இருக்குது. இது அதே டேஸ்ட் தான், உள்ள எண்ணெய் எக் மட்டும் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது காய். அடுத்தது நம்ம வந்து ராணி வேல்புரி எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல மசாலா வேற லெவல்ல இருக்கு. மறக்காம இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம
கைஸ் இந்த பாணி வந்து அவர் பண்ணிருக்காரு. நம்ம கூட வந்து இன்டர்வியூ நாம எடுப்போம். அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. அண்ணா எப்போ அவரை எடுத்துட்டு நாங்க வந்து வீடியோ பண்ண போறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டாச்சு. இவ்வளோதான், இந்த நம்ம ஒரு அஞ்சு ஐட்டம் சாப்பிட்டோம். இங்க இருக்கிறதே அவ்வளோதான் அஞ்சு ஐட்டம். சிக்கன் ரைஸ் முன்னாடியே வந்துருக்கணும். அதுவாக முடிஞ்சது கைஸ், ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரை, மஸ்ட் ட்ரை. பார்த்தீங்கன்னா காலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இக்காலர் பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாணி ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ், நல்லா சாப்பிட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்க, அவங்கள வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஏற்கனவே. எல்லோரும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு கைஸ். நிறைய கூட்டம், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மறக்காம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் மிஸ்டர் ராக்கி பை. உங்களுக்காக சில சில ஷார்ட்ஸ் எல்லாம் இதில் எடிட் பண்ணுறோம்.